শ্রীমদ্ গোষ্ঠীপর্যন্তায় তেরাধি সরস্বতী তস্মৈ বেদান্ত গুরবে ভূয়ো ভূয়ো নমো নমঃ। বিশুদ্ধ বিজ্ঞান ঘনস্বরূপম বিজ্ঞান বিশ্রাণ নবদ্ধ দীক্ষম দয়ানিধিম দেহভৃতাম শরণ্যম দেবম হয়গ্রীবমহম প্রপদ্যে। ত্রয়ী চূড়াগুরো স্বামিন কৃপাম ভোরাশিনা ত্বয়া বিজ্ঞাপনম বামকেনম শ্রোতব্যম শৃণুবৎসল। இதுக்கு முன் ஸ்லோகத்தில் எம்பெருமானை அடைவதற்கு உண்டான ஞானம் சக்தி இவைகள் இல்லாதவர்கள் கூட அந்த தயாதேவி ஆகிற ஒரு ராஜ மார்க்கத்தில் சென்றார்களானார்கள், அவர்கள் எம்பெருமான் ஆகிற சேதுவை அடைந்து மோட்சத்தை அடைகிறார்கள் என்று அருள் செய்தார். எம்பெருமானுடைய தயையை ஆசிரியத்தாலே போகிறோம், எல்லாருக்கும் அந்த ஞானம், அதாவது அந்த எதிர் உண்டான எந்த இடத்துக்கு போகணுன்றமோ அந்த போக வேண்டிய இடத்திற்கு அவர்களே அழைத்து போய்விடுவார்கள். ஞானம் சக்தியும் இல்லாவிட்டால் கூட தயையே அழைத்து சென்று விடுவார் என்று சொன்னார். இப்போ அடுத்தது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருனாக்கா, சில பேருக்கு பிரயோஜனாந்தரப்பரர்கள் கூட, அதாவது எப்பவுமே எல்லாருமே மோட்சத்தையே விரும்புகிறான்னு சொல்ல முடியாது. சில பேர் மோட்சத்தை விரும்புவா, சில பேர் ஐகமான பலத்தை விரும்புவா. உண்மையில் சொல்ல போனோம்னாக்கா மோட்சத்தை விரும்புகிறவான்றவா ரொம்ப குறைவாக தான், அதாவது ஐகமான பலத்தை தான் எல்லாரும் விரும்புகிறவர்களாக இருந்துட்டுருக்கான். அப்படி எல்லாரும் இருந்துட்டுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் கூட அந்த பிரயோஜனாந்தரத்தை விரும்புகிறவாளுக்கும் கூட தயாதேவி அவர்களையும் மோட்சோபாயத்தில் ஈடுபடும்படியாக பண்ணுவார். இப்போ ஒரு ஜோசியம் பார்க்குறான், ஜோசியம் பார்த்தான்னாக்கா ஜோசியத்தில் ஒரு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லி சொல்கிறா, இந்த பரிகாரம் பண்ணாக்கா உனக்கு அனுகூலமாகும், அல்லது இந்த நாளில் உனக்கு கல்யாணம் ஆகும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறா. அவள் சொன்ன பிற்பா சொன்ன மாதிரி ஒரு வாட்டி நடந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, உடனே அவள்கிட்ட ஒரு விசுவாசம் வந்துடுறது. அவள் சொல்கிற பரிகாரத்துக்காக முதல்ல கோவிலுக்கு போக ஆரம்பித்தவா, இதை பெருமாள் சேவிக்க ஆரம்பித்தவா, அப்புறம் பரம புருஷார்த்தத்தையும் விரும்பி காலக்கிரமத்தில் அவர்களே கூட அந்த மோட்சமார்த்தமான ஒரு கைங்கரியத்தையே விரும்பி பண்ணுறவர்களாக ஆறுதுன்றது நாம் கண்கூடாக பார்த்துட்டுருக்கோம். இப்படி பண்ணி வைக்கிறதும் கூட தயாதேவி தான். அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் ஒரு சமயம் பிரத்யக்ஷமாக தெரியும், சில சமயத்தில் மறைமுகமாக இருக்கும். இது ரெண்டும் தயாதேவியும் சரஸ்வதியும் ஒரு ஒப்பீடிட்டு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார் தயையினுடைய வைபவத்தை. அபிமுகபாவ சம்பதபி சம்பவினாம் பவினாம் க்வசிதுபலக்ஷிதா க்வசிதபங்குரகூடகதி விமலரசாவஹா விஷகிரீஷதஜே பவதி சபதி சரஸ்வதி வசமயத்யகம பிரதிகம். சரஸ்வதி தேவியினுடைய பிரவாகம், தயாதேவியினுடைய பிரவாகம், இந்த ரெண்டு பேருடைய பிரவாகமும் எப்பேற்பட்டது தெரியுமா? ரெண்டுமே விமல ரசாவகா என்பதாக சொல்லுது. பரிசுத்தமான ரசத்தை வகித்து கொண்டிருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது இவா ரெண்டு பேருடைய பிரவாகங்களும். இந்த பரிசுத்தமானது சரஸ்வதி தேவி விஷயத்தில் பார்த்தோம்னாக்க அழுக்கே இல்லாததாக இருந்துட்டுருக்கு, பரிசுத்தமான ஜலம் விமலமானதாக இருந்துட்டுருக்கு. தயாதேவியினுடைய ஒரு கட்டாட்சம் எப்படிப்பட்டதாக இருந்துட்டுருக்குன்னா துக்க சம்பந்தமே இல்லாததாக இருந்துட்டுருக்கு, எப்பவும் இது சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்தை கொடுக்கையே கொடுக்க வல்லதாக இருந்துட்டுருக்கு தயாதேவியினுடைய கட்டாட்சம். இது சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்துட்டுருக்கிறது தான் தயாதேவியினுடைய கட்டாட்சம். எல்லா சந்தோஷமும் இருக்கு, கூடவே ஒரு துக்கமும் ஒன்று இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான்னாக்கா அது அந்த சந்தோஷம் மொத்தம் ஈடுபடாத போயிடும். ஒருத்தனுக்கு எத்தனையோ ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது, நிறைய நாள் வீடு இருக்குது, ஏதோ இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், எல்லாம் இருந்துட்டுருக்கு, குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இது துக்க சம்பின்னமாக இருக்கும், துக்கத்தோடு கூட சேர்ந்ததாகவே இருந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி இருந்தோம்னாக்கா மீறி ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே இருக்க மாட்டான். ஆனால் தயையினுடைய கட்டாட்சம் இருக்கு பாருங்கோ, அது என்ன தயாதேவியினுடைய பிரவாகம்,
துக்கம் சிரமமாக இருக்காது, துக்கத்தோட சேர்ந்ததாக இருக்காது, துக்கம் இல்லாததாகவே இருந்திருப்போம் என்பதாக சொல்லுகின்றார். இங்கு விமலா அப்படின்றதுக்கு அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். விமலா அப்படின்னு சொன்னோம்னா விகத மலகா அப்படின்னு, மலன்னா அழுக்கு. அந்த போயிருக்கிற அழுக்கை உடையதாக இருந்துருக்குன்னாக்கா ஏற்கனவே அழுக்கு இருந்தா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல வரைச்சே விமல சப்தத்துக்கு சொல்லச்சு எப்பொழுதும் மலமே, அதாவது அசுத்தமே இல்லாமல் இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த கங்கா தீர்த்தமும் மீதி ஜலங்க தீர்த்தங்கள்லாம் இருந்ததுனாக்க இப்போ ஒரு சமயத்தில் ஏதோ அசுத்தமாக ஆயிடுறது, அசுத்தமாக ஆன பிற்பாடு அது சுத்திகரிக்கப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தம் ஏற்படுறது விமலன்றதுனால. ஆனால் மீதி ஜலத்துக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த சரஸ்வதி தேவியினுடைய ஜலம் இருக்கு பாருங்கோ, அந்த ஜலத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் எப்பவுமே அசுத்தின்றது ஏற்படாது என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி தான் தயையை பொறுத்த வரைக்கும் அசுத்தின்னா துக்கத்தை கொடுக்கறது, தயைக்கு போகிற ஆனந்தத்தை கொடுக்கறது தான் தயையினுடைய சுரூபம். அந்த ஆனந்தம் இல்லாமல் ஒரு சின்ன துக்கத்தை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னாக்கா அது விமலமாக ஆகாது. ஆகையால் நித்திய நிர்திஷ்டமாக இருந்துருக்கிறது, எப்பொழுதுமே தோஷம் இல்லாமல் இருக்கிறது தான், அதுதான் விமலமாக இருக்கும். எம்பெருமான சொல்லச்சே அமலனாதிபிரான் அடியார்க்கண்ணை ஆட்படுத்த விமலன் என்பதாக சொல்லுகின்றார். விமலன் என்பதனால நித்திய நிர்திஷ்டனாக நிர்திஷ்டா என்பதாக சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்க. எப்பவுமே தோஷமே இல்லாதவராக இருந்துருக்கவர் அவர், நித்திசூர்கள் மாதிரி. இந்த சம்சாரிகள்லாம் தோஷத்தோடையே இருந்துருக்கா, முக்தாள்லாம் ஒரு சமயத்தில் அந்த கர்ம வாசனையினால் தோஷத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தோஷம் மொத்தம் விலகி இப்போ அப்புறமா மோட்ச தசையில் பரிசுத்தமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா. இப்போ நித்தியசூரிகளாக இருந்துருக்கா, எப்போவுமே தோஷம் இல்லாதவர்களாக இருந்துருக்கா, எம்பெருமானம் இல்லாதவராக இருந்துருக்கா. அதுக்கப்புறமா விண்ணவர்கோன்னு இன்னொன்று ஒரு விசேஷனம் அங்கே சொல்கிறதுனால நித்தியசூரிகளை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்துருக்க, அவர்களுக்கும் அதிபதியாக இருந்துருக்கிற எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரி தயாதேவியினுடைய பிரவாகம் இருக்கு பாருங்கோ, எப்பவுமே தோஷம் இல்லாத இருந்துருக்கும். தாழ்வான் சாதிக்கிறார் எம்பெருமான். திராட்டியினுடைய பெருமையை பேசுறதுக்கோசரம் நான் ஆசைப்படுறேன். சோதியானபி துஷ்டபுத்திரபி நிஸ்னோகபி, திராட்டியினுடைய ஒரு பக்தி இல்லாமல் இருந்தாலும் கூட, துஷ்டபுத்தியோட இருந்தால் கூட, எப்படி இருந்தாலும் கூட, எவ்வளோ பாபம் பண்ணவனாக இருந்தால் கூட, என்னுடைய நாக்கு இருக்க ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறது பிராட்டிய. நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால பிராட்டிக்கு எதனா குறை வந்துருமோ, அந்த மாதிரி எதனா ஒரு சங்கை வந்ததுன்னாக்க அதுக்கு பதில் சொல்கிறார், நகி சுனாலேடாபி பாகீரதி, கங்கா ஜலம் போயின்ட்டு இருக்கு, போயின்றே வச்சு அங்கேருந்து ஒரு இது வருது, நாய் வருது, அதுக்கு தீர்த்தம் தாகமாக இருக்குது, அது நாக்காலேயே நுணாசி நுணாசி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றது, அந்த கங்கா ஜலத்தை நாய் தொற்று தின்னுட்டு கங்கைக்கு அசுத்தம் வந்துருமாண்ணா. மீதி விஷயத்தில் வேணால், மீதி பதார்த்தங்களை வேணால் நாய் தொற்று தின்னு அசுத்தின்னுட்டு அது தூரத்துக்கு போட வேண்டி போகிறது, இதுக்கு அசுத்தி வராது. அந்த மாதிரி கங்கா பிரவாகம் மாதிரியான பெருமை உடையவள் மகாலட்சுமி, அவளை நான் ஸ்தோத்திரம் பண்ணதுனால, என்ன அத்தியல்பம் அதிநீச்சனாக இருந்துருக்கிற என்னுடைய வாக்குனால நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால அவளுடைய பெருமை எந்த விஷயத்திலையும் குறையாது என்பதை சொல்கின்றார். அதே மாதிரி அந்த சரஸ்வதி தேவியினுடைய பெருமை எந்த விதத்திலையும் குறையாது, அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. தயையினுடைய பெருமையும் மிகச்சிறந்ததாக இருந்திருக்கின்றதுனால விமலரசாவகா என்பதாக பெயர் சொல்லியிருக்கு. அந்த சரஸ்வதி தேவிக்கு விமலோதகான்னு ஒரு பேர் இருந்துருக்கு, அது புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விமலோதகான்ற பெயரை தான் விமலரசாவகான்ற பெயராக இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணுறார். என்ன சரஸ்வதி எங்கே உற்பத்தியாகிறது, எப்படி போகிறது, திருப்பி எங்கே போய் எந்த சமுத்திரத்தில் போய் கலக்கிறதா, என்ன பண்ணுறது, இது சரஸ்வதியை யார் பார்த்ததாக இருந்துருக்கா, இதெல்லாம் இருந்துருக்கு.
சரஸ்வதி தேவி இருக்க சரஸ்வதி நதி அது வடமேற்கு எல்லையில் இந்தியாவினுடைய வடமேற்கு பாகத்தில் அது உற்பத்தி ஆகும். அந்த சரஸ்வதி நதி உற்பத்தி ஆகி அங்கேருந்து தென்கிழக்கில் பிரவாகமாகி மறுபடியும் மேற்கு முகமாக திரும்பி போகிறது. அது அந்த மேற்கு முகமாக திரும்பி போயிட்டு அது கடைசியில் என்ன ஆகிடுறது, பாலைவனத்தில் போய் மறைஞ்சி விடுறது. இதுதான் சரஸ்வதி தேவியினுடைய கதி. அது இது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதி. இப்போ கொஞ்ச நாள் முன்ன ஒரு 7-8 வருஷம் முன்ன ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கிளில் போட்டிருக்கு, ராஜஸ்தானில் ஒரு 21 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு பெரிய பிரவாகம் போயின்ட்டு இருக்குதான். அந்த பிரவாகம் ஒரு அதுலேருந்து ஒரு பைப்பு வச்சு வெளியில் இது பண்ணுவானாக்கா ஒரே நாளில் ராஜஸ்தான் முழுக்கவே வெள்ளக்காடாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரவாகம் அந்தர்வாகினியாக கீழே போயின்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ போட்டிருந்த. அது சரஸ்வதி தான், வேற ஒன்றும் இல்லை. பாலைவனத்தில் போய் மறைஞ்சு போயிடுத்துனாக்கா அது சரஸ்வதி தேவி தான். அந்த மாதிரி இருந்துருக்கு அந்த சரஸ்வதி நதியினுடைய சிறப்பு அந்த மாதிரி இருக்கு. இப்போ சொல்றார் அடுத்தது, இது கொச்சித்து உபலக்ஷிதா கொச்சித்து அபங்குர கூடகதி என்பதாக சொல்லுகிறார். இந்த சரஸ்வதி பிராயக்கமாக அநேகமாக பூமிக்கு அடியிலேயே போற அப்படின்னால அந்த இடத்துல உரைச்சே அந்த பூமிக்கு அடியில உரைச்சே அநேகமா தெரியாததான் இருந்துட்டு இருக்கும். இது அடியிலேயே பூமிக்கு அடியிலேயே இருக்கிறதுனால அசுத்திக்கு பிரசக்தியே இல்லை. அசுத்திக்கு ஒரு காரணம் இல்லாத போனால அது எப்பவுமே விமல ரசத்தை உடைத்தானதாகவே இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கொச்சித்து உபலட்சிதா கொச்சித்து அபங்குர கூடகதி என்று சொல்லுகிறார். கொச்சித்து உபலட்சிதா சில சமயங்கள்ல தெரியறதாக இருந்துருக்கு, சில சமயங்கள்ல தெரியல. திரிவேணி சங்கமம் சொல்றோம், திரிவேணி சங்கமத்துல பிரத்யட்சமா பார்க்கறோம் நாம கங்கையும் யமுனையும் ஒன்றா சேர்றது. யமுனா நதி கருப்பாக இருக்கு, கங்கா நதி சுத்தமாக வெள்ளையாக இருந்துட்டுருக்கு. இந்த வெள்ளையும் கருப்பும் ஒன்றா சேர்றது சங்கமத்தில், இது பிரத்யட்சமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அந்தர்வாகினியாக அந்த இடத்துல சரஸ்வதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சில இடங்களில் சரஸ்வதி தெரியுது தான், சில தேச விசேஷங்களில், சில கால விசேஷங்களில், தேச விசேஷங்களில் அந்த பள்ளமாக இருக்கிற தேசங்கள்லையும் அதுலேயும் சில கால விசேஷங்களில் மழைக்காலம் மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த சரஸ்வதி தேவின்றது தெரிகிறான். கொச்சித் உபலட்சிதா கொச்சித் உபங் அபங்குர கூடகதி என்பதாக சொல்கின்றது. அதே மாதிரி தயையினுடைய கதி இருக்கு பாருங்கோ, இந்த தயாதேவியினுடைய அனுகிரகமாகிற ஒரு கதி அந்த பிரவாகம் இருக்க சில சமயத்தில் பிரத்யட்சமாக தெரியுமா, இதெல்லாம் தயையினுடைய காரியம்னு தெரியுமா. சில சமயத்தில் இது தயனுடைய காரியம்னு தெரியாது, ஆனால் அந்த அனுகிரகம் மாத்திரம் தெரியும். ஹிதம் பிரியம் என்பதாக ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஹிதம் அப்படின்றது இருக்க நமக்கு எது நல்லதோ அது, பிரியம்ன்றது இருக்க நமக்கு எது பிடிச்சதா இருக்கோ அது. பிடிச்சதா இருக்கிறதெல்லாம் ஹிதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹிதமா இருக்கிறதெல்லாம் வந்து பிரியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் விசேஷம். இந்த பிரியமாக இருக்கிறதெல்லாம் ஹிதமாக ஆறதில்லை. ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கான், அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்துருக்கிறது ஒரு சர்க்கரை நல்லான ஒரு பதார்த்தம், அது மைசூர் பாகோ ஏதோ கல்கண்டோ ஏதோ ஒன்று. இப்போ அதை சாப்பிட்டா அது பிரியமாக இருக்கிறது, அதை சாப்பிட்டா அவனுக்கு ஹிதம் இல்லை. அதே சமயத்தில் ஹிதமாக இருக்கிறதெல்லாம் பிரியமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தனுக்கு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குணத்தை சரிப்படுத்தணும், அந்த நோயை சரிப்படுத்தணும். அப்போ அந்த சின்ன ஆப்ரேஷன்னு சொன்னோம்னா நம்மளை கீறி எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷனாக இருக்குது. அதெல்லாம் வரைச்சு அது பிரியமாக யாருமே அதை விரும்ப மாட்டார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு யாரும் போய் சொல்ல மாட்டார். அந்த பிரியமாக இருக்கிறது சீதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் இருக்குது பாருங்கோ, அது நமக்கு பிரியமாக இருக்கிற போது அது வெளிப்பாடு நமக்கு தெரியுது. அது கேவலம் ஹிதமாக மாத்திரம் இருக்கிறது, அது சில விஷயங்கள் ஹிதமாகவும் பிரேமாவும் ரெண்டுமா இருந்துட்டுருக்கும். அந்த ஹிதமாக மாத்திரம் இருக்கச்சே பார்த்தோம்னாக்க அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியாது. இப்படி தான் தயையினுடைய ஒரு கதி இருந்துட்டுருக்கு. தய பிரபாகத்தினுடைய குழந்தைக்கு அம்மா ஆகாரம் கொடுக்குறா, ஆகாரம் கொடுக்கச்சே பார்த்தோம்னா
எல்லா சமயத்திலையும் குழந்தைக்கு பிடிச்சதாகவே திதிப்பான பதார்த்தமே கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. எந்தெந்த சமயத்துல எதெது அந்த குழந்தையினுடைய உடம்புக்கு ஏற்றதாக இருந்துட்டு இருக்கோமோ அந்த ஆகாரத்தை தான் அம்மா கொடுக்குறா. ஆகையால எல்லா சமயத்திலையும் பிரியமா இருக்கு. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹிதம்தான் முக்கியமே தவிர பிரியம் முக்கியம் இல்லை. அந்த மாதிரியாக தயாதேவி பண்ற நமக்கு அனுகிரகம் இருக்கா பாருங்க. எப்பவுமே நமக்கு அனுகிரகம் பண்றா. அந்த அனுகிரகம் பண்ணுச்சு. சில சமயம் அவளுடைய அனுகிரகம் வெளிப்படையாக தெரியுது, சில சமயம் அவளுடைய அனுகிரகம் நமக்கு வெளிப்படையாக தெரியல அப்படின்னு சொல்றேன். இத திருப்பாவை வியாக்கியானத்துல சொல்லச்சு, இராமடம் ஓட்டுவாரை போலே என்பதாக சொல்லுகின்றார். இராமடம் ஓட்டுவாரை போலே என்றால், ஒரு பையன் கோச்சுட்டு வர்றான், கோச்சுட்டு சாப்பிடாத போயிடுறான். அதுல எங்கேயோ போய் சத்திரத்து வாசல்ல போய் படுத்துட்டு இருக்கான். அந்த சத்திரத்துல ராத்திரி வெளில சாதம் போட மாட்டான், காத்தால மாத்திரம்தான் சாதம் போடுவார். காத்தால இங்க சாட்டாகி போச்சு, ராத்திரி சாப்பிடாத போயிடுறான். பையன் சாப்பிடாத போயிடுறானேன்னு இவளுக்கு மனசுக்கு கஷ்டம். இவளே கொண்டு போய் இங்க கொண்டு அம்மா கொண்டு கொடுத்தாக்கா அந்த கோவத்துல ஆத்துல சாப்பிட மாட்டேன்னு சொன்னவன் அங்கேயும் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்ல போறான். தான் கொடுத்ததா சொல்லாத அந்த சத்திரக்காரன் கொண்டு போய் கொடுத்து பையன் பையன் கோச்சிட்டு படுத்துட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு இந்த சாதத்தை கொடுத்துரு, ராத்திரி ஏதோ கர்த்தால பண்ண சாதம் மீண்டு போச்சுரா, இது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டேன்னா சரி நிடுவான், அவன் பட்டினியா இருக்கான், அவன் கண்டிப்பா அவன் சாப்பிடுவான், ஆகையால அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது அந்த மாதிரியாக அவர்களுக்கும் ஒரு ஹிதத்தையே எப்பவும் சிந்தனை பண்றவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அம்மா. அம்மா ஸ்தானத்துல இருந்திருக்கிற தயாதேவி நம்மளுடைய ஹிதத்தையே எப்பவும் சிந்தனை பண்ற. அந்த ஹிதத்தை சிந்தனை பண்ணச்சு சில சமயத்துல வெளிப்பாடு இருக்கும். இப்படி நமக்கு தயாதேவியினுடைய கட்டாட்சத்தினாலதான் நமக்கு இப்படி ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்குன்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும். சில சமயத்துல அது அவளுடைய கட்டாட்சம் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாத போயிடும். நாமெல்லாம் சில சமயத்துல நினைச்சு பார்த்துக்கிறோம், பெருமாளையே நிந்திப்போம், இந்த பெருமாளுக்கு கண்ணே இல்லையா, இப்படிப்பட்ட கஷ்டத்தை நான் கொடுக்குறேன், எனக்கு நான் எத்தனை நாள் அவருக்கு போ நிச்சயம் நான் அவருக்கு பெருமாள் திருவிழக்கு ஏற்றி திருவாராசனம் பண்ணி எல்லா கைங்கரியமும் ஒரு நாள் கூட சந்தியாவந்தனத்தை விடாத பண்ணி இப்படி பிரம்மஹஜெல்லாம் பண்ணி அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி பண்ற எனக்கா இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், நான் என்ன பொய்யா பேசியிருக்கேன், நான் என்ன தப்பு காரியமா பண்ணிருக்கேன், இப்படி எல்லாம் இருந்துருக்கச்சு, எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பெருமாள் கொடுக்குறாரு, அவருக்கு கண்ணே இல்லையான்னு நிந்திக்கிறதுன்றது இருக்க ரொம்ப சகஜம் லோக்கத்துல. ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும், பெருமாள் அந்த சிரமத்தை கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவளுக்கு அந்த சிரமத்தை கொடுத்ததுனாலதான் பின்னாடி ஒரு உத்கர்ஷம் ஏற்படும்ன்றதுக்காக தான் அந்த சிரமத்தை கொடுத்துருக்கேன்றது தெரியும். அப்ப பார்க்கச்சே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல தயாதேவியினுடைய அனுகிரகம் எல்லா சமயத்திலையும் வெளிப்பட்டிருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சமயத்துல வெளிப்பாடு இருக்கும், ஒரு சமயத்துல வெளிப்பாடு இருக்காது. எப்படி இருந்துருக்கான் இது, கொச்சிது உபலட்சிதா கொச்சிது அபங்குர கூடகதி கொச்சிது உபலட்சிதா. சில சமயங்கள்ல தெரிஞ்சதாக இருந்துருக்கும், வெளிப்படையாக தெரியதாக இருக்கும். சில சமயத்துல அபங்குர கூடகதி வெளிப்படையாக தெரியாததாக இருந்துருக்கும். இது சரஸ்வதி தேவிக்கும் தயாதேவிக்கும் சமமானது என்பதாக சொல்லுகின்ற. இப்படி இவாளுடைய கதி என்ன பண்றதுன்றத பார்க்கணும். அபிமுக பாவ சம்பத பிசம்பவினாம் பவினாம். இப்படிப்பட்டதான சரஸ்வதி தேவியினுடைய பிரவாகம், இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற தயாதேவியினுடைய தயா பிரவாகம் இருக்க இது என்ன பண்ணும், அபிமுகபாவ சம்பத்து அபிசம்பவினாம், தயையினுடைய அருள்விழிக்கு இலக்காவதாகிற ஒரு சம்பத்து, அந்த சம்பத்தோட கூடவே பிறந்தவர்களுக்கு என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய கட்டாட்சம் அந்த கட்டாட்சமாகிற ஒரு சம்பத்து, அந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆறுதுன்றதுதான் ஒரு பெரிய சம்பத்து. அந்த சம்பத்தோட யாரெல்லாம் பிறந்தவர்களாக இருந்திருக்காளோ அவளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறது ஒண்ணு. இது தயா விஷயத்துல. சரஸ்வதி தேவி விஷயத்துல நதியில தீசாமன்னா எப்படி தீசாமன்றதுக்கு ஒரு விஷயம்,
நதிக்கு அபிமுகமாக இருந்துட்டு தீர்த்தமாடணும். அதாவது வெள்ளம் எந்த பக்கம் போறதோ அந்த வெள்ளம் போற பக்கத்துக்கு எதிர் பக்கத்துல நின்னுண்டு, அதாவது வெள்ளத்தை பார்த்தா மாதிரி இருந்துட்டு தீர்த்தமாடணும். இதுதான் எல்லா நதிக்கும் ஏற்பட்ட ஒரு விஷயம். பின்பக்கத்தினால வெள்ளம் வந்து அடிக்கக்கூடாது, நமக்கு நேர வெள்ளம் அடிக்கணும். காவேரியில தீர்த்தமாடுறோம்னாக்க மேற்கு நோக்கி தான் தீர்த்தமாடணும் காவேரியில. ஏன்னா அது கிழக்கு நோக்கி பிரவாகிக்கிறோம், பிரவகிக்கிற அப்படின்னால மீதி ஜலாசயங்கள்ல ஒரு சாதாரணமான ஒரு குளங்கள்ல அந்த மாதிரி தீர்த்தமாடுறதா இருந்ததுனாக்க கிழக்கு பார்த்து தீர்த்தமாடணும். இது சாஸ்திரம். இப்ப மேற்கு பார்த்து தீர்த்தமாடுறதுக்கு காரணம் அதுக்கு அபிமுகமாக இருந்துருக்கணும். அதே மாதிரி சரஸ்வதி தேவியினுடைய பிரவாகம் இருக்கு அப்படின்னா ஒரு சமயங்கள்ல இது பசிம பிரவாகியா கணக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, மேற்கு நோக்கி பிரவாகமா இருந்ததுன்னாக்கா பெரியாறு மாதிரி பசிம வகையா இருந்ததுனாக்கா அந்த இடத்துல நாம கிழக்கு நோக்கி சேர்க்கணும். இந்த அபிமுக பாவ சம்பத்து, அந்த எதிர் நோக்கி தீசா மாறுறதாகிற ஒரு சம்பத்து கணக்கு இருந்ததுன்னாக்கா அவனுக்கு எல்லா பாபத்தையும் போக்கடிக்கிறார் என்பதாக அந்த சரஸ்வதி தேவியினுடைய விஷயத்துல. இந்த இடத்துல அபிமுக பாவ சம்பத்துன்னு தயாதேவி விஷயத்துல அந்த தயாதேவியை எதிர் நோக்கி இருக்கிறது, தயாதேவியினுடைய கட்டாட்சத்துக்கு இலக்காகிறதாகிற ஒரு சம்பத்து. இந்த சம்பத்தை உடையவர்களுக்கு என்ன, இப்ப இந்த சம்பத்து சம்பத்துன்னா சம்பத்துக்கு என்ன லட்சணம், என்ன டெபினேஷன் அப்படின்னா, விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா, விபத்தி விபத்தஸ்மரணம் விஷ்ணோகோ சம்பத் தஸ்யைவ சம்ஸ்மிருதி. நாம் நினைக்கிற விபத்தெல்லாம் விபத்து இல்லை, நாம நினைக்கிற சம்பத்தெல்லாம் சம்பத்து இல்லை. நாம நினைக்கிற விபத்துன்றது என்ன, ஒருத்தனுக்கு அடிபடுறதோ இல்லை என்ன பணம் பணத்தை இழந்து ஊறுறதோ பொண்ணு இழந்து விடுறதோ அல்லது பந்துக்களை இழுக்கிறதோ இதெல்லாம் தான் விபத்தாக நாம நினைக்கிறோம். நாம இதெல்லாம் உண்மையிலேயே விபத்து இல்லை. நாம நினைக்கிற சம்பத்து இந்த பொண்ணும் பொருளும் வீடும் வாசலோடையும் இருக்கிறது, படிப்போடு இருக்கிறது, இதெல்லாம் தானே வாசிக்கிறது, இதெல்லாம் தான் சம்பத்தாக நாம நினைக்கிறோம். இதெல்லாம் சம்பத்து இல்லையா? எது விபத்து அப்படின்னா, விபத்தி அஸ்மரணம் விஷ்ணோஹு, எம்பெருமானுடைய திருநாமத்தை நினைக்காமல் இருக்கிறது பாருங்கோ, அதுதான் விபத்து என்பதாக சொல்லுகிறது. எம்பெருமானை நினைக்காமல் இது யார் இருக்காளோ அவளுக்கு அது நினைக்கிறத வரைக்கும், என்னைக்கு நினைக்கிறாளோ அன்னைய வரைக்கும் அவ இருட்டில் தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஆழ்வார் சொல்றார். சம்பத் தசைவ சம்ஸ்மிருதிஹி, அந்த எம்பெருமானையே எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் சம்பத்து என்பதாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட சம்பத்து, இந்த சம்பத்தை உடையவர்களாக இருந்துட்டு இருக்கிறது அபிமுக பாவ சம்பத்து என்பதாக சொல்றார். திருக்கட்சி நம்பிகள் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தவர், திருவாலவட்டம் கைங்கரியம் பண்ணியிருந்தவர், திருவாலவட்டம்னா விசிறி, அந்த தேவப்பெருமாளோடையே பேசினவர் திருக்கட்சி நம்பிகள். அந்த திருக்கட்சி நம்பிகள் தேவப்பெருமாள் விஷயத்துல சொல்றார், துதீக்ஷண சுதா சிந்து விச்சி விக்ஷேப சேகரைகி காருண்ய மாருதா நீதைஹி சீதளை அபிஷிஞ்சமாம், என்ன உன்னுடைய குழந்தை மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன நீ குளிப்பாட்டணும், என்ன குழந்தை எப்படி குளிப்பாட்டுறது, என்ன எப்படி குளிப்பாட்டணும் தெரியுமா, துதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீக்கரைகி காருண்ய மாறுதா நீதை சீதலைகி, உன்னுடைய பார்வையாகிற ஒரு கட்டாட்சம் இருந்துருக்கு, அந்த கட்டாட்சத்திலேருந்து ஏற்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு சுதா சிந்து, அது ஒரு அமிர்த பிரவாகம், அந்த அமிர்த பிரவாகத்தினுடைய ஒரு திவலை, அந்த திவலையினாலே ஏற்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியினாலே என்னை அஞ்சனமாட வைக்கணும், என்னை நினைக்கணும் என்பதாக சொல்லுகிறார். ஆர்திரி பவாமி அமிர்த வருஷனி பைஹி அப்பாங்கைஹி, சுவாமி தேசிகன் தேவநாயகன் விஷயத்துல மங்களாசாசனம் பண்றார். அந்த தேவநாதனுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னாக்க அப்படியே வவ்வு கொட்ட விட்டுறதுதான் நமக்கு, அப்படி ஒரு குளிரை ஏற்படுத்திடுறதுதான். அமிர்த வருஷனி பைர் அப்பாங்கைஹின்னு உனக்கு போரும் போரும்னு சொல்ற வரைக்கும் அப்படி ஒரு அனுகிரகம் பண்றதாக இருந்துட்டு இருக்கான் தேவநாதனுடைய கட்டாட்சம்ன்றது, அப்பேற்பட்டதாக இருந்துருக்கு. அந்த கட்டாட்சத்துக்கு பாத்திரமாக ஆறதுதான் அபிமுக பாவ சம்பத்து என்பதாக சொல்லுகின்றார். அந்த சம்பத்து இப்போ நாம உலகத்துல இருக்கிற சம்பத்துக்கும்
அந்த சம்பத்துக்கும் ஒரு வித்தியாசம். இந்த சம்பத்தை நாம எப்படி அடையிறோம்? ஏன்னா அதையும் பகவத் கட்டாட்சத்தை போய் சம்பத்துன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். அப்ப சம்பத்துக்கு ஒரு டெபினேஷன் மறுபடியும் கொடுக்கணும். அந்த சம்பத்துக்கு, சம்பத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது என்னது? இது சம்பத்தை அடைந்தாக்கா என்ன நமக்கு நடக்கிறதுன்றத பார்க்கணும். ஒரு பெரிய சம்பத்தை நாம் அடைஞ்சோம்னா சம்பத்தை அடைவதற்கு காரணம் சுக்ருத பலம் தான். நம்மளுடைய புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால தான் நாம உலகத்துல இருக்கிற சம்பத்து, நாம நினைச்சிட்டு இருக்கிற சம்பத்தை நாம அடைகிறோம். பூர்வ புண்ணிய விபவ்யயலப்தா சம்பதோ விபத ஏவ விபுஷ்டா. இப்போ நமக்கு இருக்கிற இன்னைக்கு வீடு வாசல் பணம் காசு எல்லாமே பூர்வ புண்ணிய விபவ வியயலப்தா, ஜென்மாந்தரத்துல நாம பண்ணின புண்ணியங்கள் இருக்கு, அந்த புண்ணியம் மொத்தத்தையும் செலவழிச்சு வந்தது தான் இது மொத்தம். இது முடிஞ்சு போச்சுன்னாக்க அடுத்தது விபத்து தான் வரும் நமக்கு. அந்த விபத்து வராத தவிர்க்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கு, பாத்திரபாணி கமலார்ப்பண வாசதாம் என்பதாக சொல்லுகின்றார் நைஷத கவி. அவ பாத்திரங்களை பார்த்து அவர்களுக்கு நாம தானம் பண்ணமானாக்க நமக்கே பிற்காலத்திலையும் நம்ம குழந்தைகளுக்கும் இது ஒரு விசேஷத்தை ஏற்படுத்துறோம். நமக்கு வந்திருக்கிறதுனால நம்ம புண்ணியெல்லாம் இப்போ டெபிட் பேலன்ஸாக ஆயிடுச்சு. இது ஜீரோ பேலன்ஸ் ஆகி போய் டெபிட்ல போயின்னு இருக்கு. அது இல்லாதபடி பண்றதுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வரைச்சு, நம்மளை கடன்காரனா, நம்ம கடன்காரனா ஆக்கி கொடுக்காமல் அவர்களை நல்லபடியா வைக்கணும்னாக்கா நாம நல்ல காரியம் பண்ணணும். பாத்திரத்துல அறிஞ்சு தானம் கொடுக்கணும் என்பதா சொல்லிடு. இது கவி சொல்ற சம்பத்து. இந்த சம்பத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது நம்மளுடைய சுக்ருத பலன்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கண்டிப்பா இன்னைக்கு யார் யாரெல்லாம் நாம நினைக்கிற ஐகமான சம்பத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள்லாம் கூட என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சுக்ருதத்தை நல்ல காரியத்தை பண்ணினதுனாலதான் இந்த சம்பத்தை அடைந்தவர்களாக ஆகிறார்கள். ஆகையால அவர்களை பொறுத்தவரையில் அந்த சுக்ருதம் இருக்க அது மொத்தம் செலவு பண்ணிதான் இது வந்திருக்கு. அப்ப சம்பத்து வந்து சுக்ருதத்தினுடைய பலமாக இருக்கு என்றதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ரெண்டாவது, இந்த சம்பத்து தான் பெருமைகளுக்கு காரணமாக இருந்துருக்கு. பணக்காரன்னு சொன்னா நான் என்ன பிச்சைக்காரனான்னு சொல்லிட்டு போற ஆளு இல்லையோ, அந்த பணக்காரன்ற பெருமைக்கு காரணமாக இருந்துருக்கு. இது கல்வி செல்வம், நான் என்ன ஏபிசிடி தெரியாதவனா, தெரியாதவனா, நான் எவ்வளவு வாசிச்சுவோம் தெரியுமான்னு சொல்லிக்கிறான். இந்த பெருமை, பெருமை எல்லாம் உலகத்துல இருக்கிற பெருமையை சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிறது. இந்த பெருமைக்கு காரணமாக இருந்துருக்கிறது அந்த சம்பத்து தான் என்பதாக சொல்லுகின்றார். அது மாத்திரமில்ல, அது அனுபவிப்பதற்கு போக்கியமாக இருந்துருக்கிறது, அதுவும் சம்பத்து. இது சம்பத்தினுடைய காரியம். நிறைய பணக்காரன்னு சொல்லச்சு, பணக்காரனா இருக்கிறதுனால தான் நினைச்ச மாத்திரத்தினால எங்கேயோ போறதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா பஸ்ல காலை இது பண்ணிட்டு நடந்து போயிட்டு இப்படிலாம் கட்டப்பட்டு இல்லாத என்ன ஒண்ணும் அங்கங்க சுகமா போறது, சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருந்துருக்கிறது. இது மூணும் சம்பத்துக்கு உண்டான ஒரு லட்சணங்கள். இது மூணும் தெய்வீ சம்பத்துன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை ஆசிரியிக்கிற இடத்துலையும் இது மூணும் இருந்துருக்கான். அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் வரணும், தயாதேவியினுடைய கட்டாட்சம் வரணும்னாக்க அது ஜென்மாந்திரத்துல சுக்ருதம் பண்ணின்றாதான் அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஏற்படும், அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் ஏற்படும். ஆகையால அதுவும் சுக்ருத பலத்தினால ஏற்படுறது தான் என்பதாக சொல்லுகின்றார். ஸ்ரேயோதிதானம், அதாவது பெருமைக்கு காரணமாக இருந்துருக்கு. தன்னை ஒவ்வொருத்தரும் உரிய தொண்டு தொத்ய பிரத்ய பரிகாரக பிரத்ய பிரத்ய பிரத்யசிய பிரத்ய இதிமாம் ஸ்மர லோகநாதான்னு சொல்லி உனக்கு தொண்டன், உன்னடியார்களுக்கு தொண்டன் என்று அந்த உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் என்று சொல்லிக்கிறதே ஒரு பெரிய பெருமையாக இருந்துருக்கான். அந்த பெருமைக்கு காரணமாக இருந்துருக்கிறது இந்த சம்பத்து, கைக்கரியமாகிற ஒரு சம்பத்து. செய்யும் ஸ்வயம் போக்கியத்தும், இது நமக்கு ரொம்ப அனுபவிப்பதற்கு போக்கியமாக இருந்துருக்கு. நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை சிவை குண்டத்தில் இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் அடியேன்னு சொல்லுகிறாளா, இதுக்கும்
அந்த அடியேன்னு சொல்லிக்கச்சேயே ஒரு பெருமையாக இருந்திருக்கு, போக்கியமாக இருந்திருக்கு. இப்படிப்பட்ட அபிமுக பாவ சம்பத்தை, அந்த அபிமுக சம்பத்தை பிற அபிசம்பவினாம் சம்பத்தோடு பிறந்தவர்களுக்கு அப்படின்னார். இப்படிப்பட்ட அபிமுக பாவ சம்பத்துன்றது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு சொல்ற தேவதாந்தர பஜனம் பண்ணாமல் எம்பெருமான் சீனிவாசனையே அடைந்தோமானால் இப்படிப்பட்ட சம்பத்து நமக்கு கிடைக்கும். நமக்கு எப்பேற்பட்ட சிரமம் வந்தாலும் இன்னொரு தேவதையின் இடத்துல போகாமல் பெருமாளையே அடைகிறோம் பாருங்கோ, அப்போ இப்படிப்பட்ட சம்பத்து கிடைக்கும். எல்லாரும் ஒண்ணுதான், எனக்கு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. நான் சிவன் கோவிலுக்கும் போவேன், பிள்ளையார் கோவிலுக்கும் போவேன், இன்னொரு எங்கேயான எதனா கோவில்னு சொன்னான்னா சர்ச்சுக்கும் போவேன், மசூதிக்கும் போவேன், கோவிலுக்கும் போவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அவனை பொறுத்த வரைக்கும் யாருமே ரட்சிக்க மாட்டான். உனக்கு ஒத்தரிடத்துலயும் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப யாரெல்லாம் ஒத்தரிடத்துல விசுவாசப்பட்டாதான் அவ ரக்ஷணம் பண்ணுவா. ஒத்தரிடத்துலயும் இல்லாமல் எல்லாரிடத்துலயும் போயிட்டு இருக்கேன்னு சொன்னோம்னா யாருமே ரட்சணம் பண்றா? இவன் சொல்றவன் அவனை போய் பார்க்கட்டோம்னுவா, அவன் சொல்லுவான் இவனை போய் பார்க்கட்டவன், அவன் பண்றானோ இவன் வாய் பண்றான், இவன் பண்றானோ அவன் வாய் பண்றான், யாருமே கிடைச்சல, எல்லாரும் கையில கை விட்டுருவா. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்படி வரணும்னாக்க இதுக்கு ஒரு தனி தேவதாந்தர பஜனம் இல்லாமல் வரக்கூடிய சம்பத்து இருக்கு பாருங்கோ, அதுதான் அபிமுக பாவ சம்பத்து. இப்படிப்பட்ட சம்பத்தோட கூட அபிசம்பவினாம் சம்பவம் உற்பத்தி, அபிசம்பவம்ன்றது விசேஷமான உற்பத்தி. இந்த விசேஷமான ஜென்மாவை உடையவர்களுக்கு அந்த சரஸ்வதி தேவி விஷயத்துல அந்த சரஸ்வதியை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு, அதுல சீதாமாடலத்திற்கு சரஸ்வதியை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அபிசம்பவினாம் அபிசம்பவம்ன்றது இருக்கு. அபிமுக பாவ சம்பத்து சரஸ்வதி தேவிக்கு இருந்துட்டு இருக்கான். அந்த எப்படி இருக்கும்னா மீதி எல்லாம் போய் சமுத்திரத்துல போய் சேர்றது, இது அதாவது ஒரு விதத்துல ஒரு திருப்தி அடைஞ்சிடுறது. மீதி நதிகள்லாம் இப்ப கங்கா நதி போறதுன்னா ஹிமவத் பர்வதத்துல உற்பத்தி ஆகி எல்லாம் சமவெளி எல்லாம் போய் கடைசியில சமுத்திரத்துல போய் சேர்ந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த கங்கைன்ற ஐடென்டிட்டியை அது விட்டுடுறது, இது கிளம்புறது. சரஸ்வதி தேவி இதே மாதிரி கிளம்புறது, அந்த வடகிழக்குலேருந்து கிளம்புறது. இந்த கிளம்பி வரைச்சே இது ஓரளவு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டே தான் வரா சரஸ்வதி தேவி அந்த நதி. ஆனால் இன்னும் யாரானா விட்டுட்டாலோன்னு ஒரு சந்தேகம் வரதான். அதனால மறுபடியும் திருப்பிட்டு போறாளாம், நம்மளை அபிமுகிச்சு போறான்னு சொல்லலாம். இந்த மேற்கு பாகத்தில் திரும்பி போறதுனால அபிமுக பாவ சம்பத்தோடையதாக இருந்துருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு இது அபிமுகமான சம்பத்தை உடையத்த இந்த சரஸ்வதி தேவி இருக்காள, இந்த சரஸ்வதியினுடைய அபிசம்பவினாம் இவளுடைய அந்த ஆபிமுக்கியத்தை பெறுவதற்கு பெறுவதாகிற ஒரு சம்பத்தை உடையவர்களுக்கு அதற்காக இட்டு பிறந்தவர்களுக்கு அவளுடையவள்லாம் என்ன பண்றது அப்படின்னா அந்த சம்சாரிகளுடைய பவினாம் சம்சாரிகளுடைய அப்பிரதிகம் பாபம் அழிக்க முடியாததாக இருந்திருக்கிறதாம் பாபம். அந்த பாபத்தை சமயத்தி போக்கடிக்கிறாள் யாரு? பவதி. அந்த தயாதேவி சரஸ்வதி தேவி மாதிரி எல்லா ஆசிரியர்கள் இடத்துல இருக்கிற அழிக்க முடியாததாக இருந்திருக்கிற பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கின்றாள் என்று சொல்றாள். இப்போ இந்த அப்பிரதிக சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். இந்த அப்பிரதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா பிரதிகம் அப்பிரதிகம், பிரதிகம்னாக்கா தடையிட முடிஞ்சது, அப்பிரதிகம்னா தடைய முடியாதது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது அப்பிரதிகம் போக்கடிக்க முடியாததாக இருந்துருக்கிறது, அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது பிரதிகம், பிரதிகான்னா கோபத்துக்கு பேரு, அந்த கோபத்தினால வரக்கூடியது தாபம், அந்த தாபத்தை போக்கடிக்கிறது. அதை போக்கடிக்க முடியாத தாபத்தையும் போக்கடிக்கும் சரஸ்வதி தேவி. பிரதிகான்னாக்க கோபம், கோபம்ன்றது யாருடைய கோபம்? எம்பெருமானுடைய சேற்றம், பகவன் நிகிரகம். பகவன் நிகிரகம்ன்றது இருக்க வந்ததுன்னாக்க அதை மாத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை மாற்றக்கூடியவள் தயாதேவி தான். அந்த பகவன் நிகிரகத்தினால் வரக்கூடிய பாபத்தை கூட போக்கடிக்கிறவளாக இருந்துருக்கார்.
அப்ரதிகம் பாபம் சபதி சமயதி. இப்ப நீங்க போய் கங்கையில போய் தீர்த்தாமண்டம், தீர்த்தாமண்ட பிற்பாடு உடனே போயிட்டு தான் தெரியாது, அது ஏதோ நம்ம பாப்பெல்லாம் போயிருக்கு எப்ப போறதுன்னு தெரியாது, அது ஏதோ காலாந்தரத்துல இதுக்கு அது கங்கையில தீர்த்தாமண்டத்துக்கு வந்திருக்கிற ஒரு பலன் இருக்க, அந்த பலனுக்கு எப்போ அது வந்து பக்குவமாயி அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அப்பதான் வரும் அந்த செயலுக்கு, அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா சரஸ்வதியில தீர்த்தாமண்டமானாக்க உடனே எல்லா பாப்பத்தையும் போக்கடிச்சிடுறோம். அதே மாதிரி தயாதேவி இருக்கா பாருங்கோ, அவளுடைய கட்டாட்சமாகிற ஒரு பிரவாகத்துக்கு நாம் ஆளாகணுமானாக்க சபதி சமயதி உடனே போக்கடிச்சுடுறார். சபதி சரஸ்வதி வசமயத்யகம் அப்ரதிகம் அபிமுகபாவ சம்பத பேசம் பவினாம் பவினாம் கொச்சிது உபலட்சிதா கொச்சித பங்குர கூடகதி விமலரசாவகா விஷகிரி சதயே பவதி சபதி சரஸ்வதி வசமயத்யகம் அப்ரதிகம். அடுத்தது 53வது ஸ்லோகம். இதுவரைக்கும் திவ்யாபாங்கம்னு ஆரம்பிச்சு ரிஷசீகரணன்னு ஆரம்பிச்சு 3 ஸ்லோகங்கள்னால ஆச்சாரிய ரூபமாக தயாதேவி அனுகிரகம் பண்றா, மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குறா என்பதாக அருள் செய்தார். அந்த தயாதேவியினுடைய கட்டாட்சம் எப்பவுமே நம்ம மேல இருந்துருக்கு. சில சமயம் அந்த கட்டாட்சத்துக்கு வெளிப்பாடு இருக்கு, சில சமயம் அதுக்கு வெளிப்பாடு இல்லை. அது சரஸ்வதி தேவியினுடைய பிரவாகம் மாதிரி இருந்துருக்கு தயாதேவியினுடைய பிரவாகம் என்பதாக சொல்லுகின்றார். பிரம்ம மோட்சம் மோட்சம் சொல்லியிருந்தாக்கா என்ன பண்றது, எல்லாருக்கும் மோட்சம் போகணும்னு ஆசை இருந்ததுனாக்கா இங்கே உட்காந்து இந்த காரியம்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், அவ ஆஃபீஸ் போக மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அந்த மோட்சத்தையே ஒன்னே நினைச்சுட்டு இருப்போம். நாம் மோட்சத்தை நினைக்காதவாளுக்கும் இந்த தயாதேவி எதனா அனுகிரகம் பண்ணுவாளா, இல்லை இவ்வாளுக்கு மாத்திரம்தான் அனுகிரகம் பண்ணுவாளா, இது ஒரு பெரிய சந்தேகம் வருது. சரி, மீதி பேருக்கும் பண்ணுவாங்க. லோகத்துல ஒரு சில உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எது எதுக்கெல்லாம் யாரை ஆசிரியக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதி ஐஸ்வர்யந்து ஹுதாசனா என்பதாக சொல்லியிருக்கு. ஒருத்தனுக்கு உடம்பு சரி இல்லாத போயிடுச்சு அப்படின்னாக்க அவனுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும்னாக்க பாஸ்கராதிச்சது இச்சேது அந்த சூரியனை வணங்கி சூரிய நமஸ்காரம் பண்ணி அதனால ஆரோக்கியத்தை அடையலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்து பணம் வேணும்னாக்க அதுக்கு ஹுதாசனம் அக்னியை வழிபட்டு அது மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாம். ஞானம் வேணும்னாக்க ஈஸ்வரன் இடத்துலேருந்து, ஈஸ்வரன்னா இந்த இடத்துல சிவன் பரமேஸ்வரன், அந்த ஈஸ்வரன் இடத்துலேருந்து ஞானத்தை சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்போ பெருமாள் கொடுக்கறது என்ன அப்படின்னா மோட்சம் இச்சே ஜனார்தனாத்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோட்சத்தை தான் பெருமாள் கொடுக்கறோம். எனக்கு இப்போ மோட்சம் வேண்டாம், எனக்கு வேண்டியது மீதியெல்லாம் வேணும், எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், இது மூணும் இப்போ வேணும் அப்படின்னு. இது மூணுத்துக்கும் பெருமாள் நான் எங்கே போகிறது, அவர் கொடுக்க மாட்டேரோ என்னமோன்னா நான் வேறு தேவதாந்திரத்துக்கு போகிறதா நான் கேட்டேன். அப்போது பெருமாள் கொடுக்க மாட்டேருன்னு சொல்லிட்டாக்கா பெருமாளுடைய வார்த்தை பொய்யா போயிடுமா. சதுர்விதா பஜந்தே மாம் என்பதாக சொல்லுகின்றார். நான்கு விதமான புருஷார்த்தத்தை விரும்புகிறவர்கள் என்னை அடைகிறார்கள், ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானித்து பரதரிஷபா என்பதாக சொல்லுகின்றார். இழந்த சொத்துக்களை மீள்வதற்காகவும் புதுசாக சொத்துக்கள் சேர்ப்பதற்காகவும் கைவல்யத்தை உத்தேசிச்சும் மோட்சத்தை உத்தேசிச்சும் நான்கு விதமானவர்கள் என்னை அடைகிறார்கள், எல்லா விதமான புருஷார்த்தத்தையும் நான் கொடுக்குறேன்னு பெருமாள் சொல்ற அப்படின்னால பெருமாள் கொடுக்கறது இங்க எல்லாம் தயாதேவி கொடுக்கறது தான். இது அதனால எல்லா புருஷார்த்தத்தையும் தயாதேவி கொடுக்குறான்றத தெரியப்படுத்துறார். மீதி புருஷார்த்தங்கள் எல்லாமே கொடுக்க செய்யே இன்னும் மோட்சத்தை கொடுக்காத போயிடுவாருன்னா, இல்லை மோட்சத்தை கொடுக்குறவர் இந்த அத்தகாட்டிலும் அத்தல்பமாக இருந்துருக்கிற மீதி புருஷார்த்தத்தை கொடுக்காதையா போயிடுவார் அப்படி இது கைமுத்திக்க நியாயம் கைமுத்தா அப்படின்னு சொல்றது. இப்படி இதை எண்ணத்தில் வைத்து கொண்டு அடுத்த ஐஸ்வர்யங்கள் நாம நமக்கு அனுபவிக்கிறதாக நினைக்கின்ற ஐஸ்வர்யங்கள் எல்லாமே அந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு கிடைக்கிறது என்பதை அருளி செய்கிறார். அபி கருணே ஜனஸ்ய தருணேந்து விபூஷணதாம் அபி கபலாசனத்வம் அபி தாம வருஷாத்ரிபதே தரதமதாம் வசேன தனுதே நனுதே விததிஹி
பரஹித வர்ஷ்மணா பரிபச்சேளிம கேளிமதி. ஹே கருணை தயாதேவியே, பரஹித வர்ஷ்மணா, அவள் ஒரு கவசம் மாதிரி போட்டுருக்காளாம், ஒரு உருவத்தை தரிச்சுருக்கா தயாதேவி. அந்த தயாதேவியினுடைய உருவம் எதுவாக இருக்குன்னா, அசலாருக்கு ஹிதம் அப்படின்றதே உருவமாக இருந்துருக்கான். பிறர்களுக்கு ஹிதத்தை செய்வதே அவளுக்கு சரீரமாக இருந்துருக்கான். அப்படிப்பட்ட தயாதேவி, அவள் எது செய்தாலும் அது ஹிதமாக தான் இருக்கு. அது பின்னாடி சொல்ல போற ஹிதமிது ஜெகத்ருஷ்டியா கிளப்தை அக்ளப்த ஃபலாந்தரப்பி என்று சொல்ல போற. லோக திருஷ்டியில அது ஹிதம்னு நினைச்சாலும் சரி, இது நினைக்காட்டாலும் சரி, எல்லாம் அவ பண்றது எல்லாமே ஹிதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட தயாதேவி என்ன பண்றா, பரஹித வர்ஷ்மணா பரிபச்சேளிம கேளிமதி. அவளுடைய விளையாட்டு இருக்க, அந்த விளையாட்டு ஒரு பருப்பக்குவ நிலையை அடைஞ்சிருக்கான். இது மேட்ச்ல கடைசி சமயத்துல கோல் போட போறானா இல்லையான்றது லாஸ்ட் இருக்கு பாருங்க, மொமெண்டம் அந்த கடைசி இது இருக்க, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான் பிராட்டியினுடைய ஒரு விளையாட்டுன்றது. அந்த பரிபக்குவ நிலையை அடைந்திருக்கு. தே வித்ததிகி, உன்னுடைய கட்டாட்ச பிரவாகம் பிரசரம் இருக்க எல்லா இடத்துலயும் புறையுதுன்னா, இது சில எல்லா ஸ்ரேயஸுக்கும் அந்தரங்க காரணமாக இருந்துன்னு இருக்கிறது எது, தயாதே தயதான். இத்ததான் சொல்றார். இங்க வரைச்சு அந்த பிராட்டி என்ன பண்ற, தயாதேவி பரிபச்சேளிம கேளிமதி தரதமதா விஷயன தன்னுத்தே. யார் யாருக்கு எவ்வளவு தூரம் பிராட்டியினிடத்துல தயாதேவியினிடத்துல பக்தி இருந்துட்டு இருக்கோ, தயாதேவின்னா இங்க எம்பெருமானிடத்துலன்னு அர்த்தம், அந்த எம்பெருமானிடத்துல இருக்கிற பக்திக்கு தகுந்த மாதிரியாக அவர்களுக்கு உலகத்தாருடைய எண்ணத்திலே சிறந்ததாக இருந்திருக்கிற சம்பத்து இருக்கு பாருங்கோ, அந்த சம்பத்தையும் அந்த ஏற்றத்தாழ்வுக்கு, அவர்களுடைய பக்தியின் ஏற்றத்தாழ்விற்கு ஏற்றபடி அவர் கொடுக்கிறாள் என்று சொல்றார். இது ஒரு விளையாட்டு அப்படின்ற எம்பெருமானுக்கு ஒரு லீல. பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரித சூரி விருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய த்ரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விப்ரமத்யுத விருத்தம் பிரம்மேஷாத்யா தததி யுவயோ அக்ஷசார பிரச்சார. சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில அருளி செய்கின்றார். பெருமாளும் திராட்டியும் செஸ் விளையாடுறாங்களாம். இந்த செஸ் ரெண்டு பேர் செஸ் விளையாடினாங்கனாக்கா, இவ ரெண்டு பேருக்கு நடக்கிற மேட்ச், இந்த மேட்சை எல்லாரும் பார்த்துட்டுருக்காளாம். இது பார்க்குறவா, பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரிதா சூரி விருந்தேன சார்த்தம், வேதங்கள்லாம் பார்த்துட்டுருக்கான். ஏன்னா வேத மார்க்கத்தை தாண்டி அது போகாது. நித்திய சூரிகள்லாம் பார்த்துட்டுருக்காளாம். செஸ்லையும் காய வைக்கிறது இருக்க, அது ரொம்ப அதில் விதிமுறையை மாறி பண்ணக்கூடாது. குதிரை போகணும் அப்படின்னாக்கா, இது ரெண்டு ஸ்டெப்பு நேரம் போய் ஒரு ஸ்டெப்பு அடுத்ததாக வளைஞ்சு போகணுன்ற மாதிரி, இந்த மாதிரி எது எதுக்கு என்னென்ன நியமம் இருந்துட்டுருக்கோ அந்த காயின்களில், அந்த மாதிரி நியமத்தோடு தான் செய்யக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. இது திரிகுணமாக இருந்துட்டுருக்கிற பிரகிருதி தான் பழக்கம். அந்த செஸ் போர்டாக எடுத்தான் அது. அதில் காயின் ஓணுமே, யார் காயின் அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்மா சிவன் முதலிய ஜீவன் இதெல்லாம் போஸ்ட், இதெல்லாம் அந்த பிளேஸ் இடம், இந்த ஜீவன்கள் தான் காயின் ஆயிட்டாலாம். மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாதேஷ பிரணயினி சத விப்ரமத்யோத விருத்தம். இந்த ஸ்தான பேதம்ன்றது இருக்கிற இடம், ஒருத்தர் பிரம்மாவா இருந்துருக்கார், ஒருத்தர் இந்திரனா இருந்துருக்கார், ஒருத்தர் சிவனா இருந்துருக்கார். இப்படிப்பட்ட ஸ்தான பேதம்ன்றது இருக்கு. அதில் வெள்ளக்கட்டம் கருப்பு கட்டம்னு சொல்கிற மாதிரி இந்த கட்டங்களில் மாறி மாறி இருக்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ. இந்த ஸ்தான பேதம்ன்றது இவா ரெண்டு பேரும் விளையாடச்சே வைக்கிற காயின்னா நகத்துறது தானா அது மொத்தம். ஆனால் அந்த காயினை நகத்துறது ரூல்ஸ் படி தான் நடத்துவா, ரூல்ஸுக்கு விரோதமாக எதுவுமே நடத்த மாட்டான். ஆகையால் ஆகமும் பார்த்துட்டே இருக்கு, நித்திய சூரிகளும் பார்த்துட்டே இருக்கா. கர்மானுபந்தி பலத்தை கொடுக்குறவர், அவள் எப்படி இப்படி கர்மாவை பண்ணியிருக்காளோ
அதுக்கு தகுந்த பலத்தை கொடுக்கிறவர்களாக இருந்திருக்காருனா இந்த விளையாட்டு மொத்தம் யாருது எம்பெருமானுடையது. எம்பெருமானுடைய விளையாட்டுன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினுடைய தயையினுடைய விளையாட்டான். அந்த தயையினுடைய விளையாட்டு ஒரு கடைசி கட்டத்தை அடைஞ்சிருக்கிற ஒரு சமயத்துல அந்த பரிஜனத்துல பரிபச்ச எளிம கேளிமதி தரத்த மதாசேனே. நீ உனக்கு அவரவர்களுக்கு ஏற்றபடியாக தரத்த மத ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரி சொல்ற. இது பான சிப்பாய் போறதுன்னாக்க சிப்பாய் ஒரு ஸ்டெப்பு தான் போறது. ஆனா அந்த சிப்பாயே ராஜாவா ஆயிடுறான், மந்திரியா ஆயிடுறான். ஒரு சமயத்துல ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிட்டாக்கா, அந்த ஸ்தானத்தை அடைஞ்சிட்டாக்கா சகல போகத்தையும் அடையிறான் அந்த சிப்பாயே. எல்லா பவரோடையும் வந்துடுறான். அந்த சிப்பாய் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற ஜீவன் அந்த ஒரு ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கிற சீவைகுண்டத்தை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு எல்லா போகமும் எந்த பக்கம் வேணா போகலாம், எப்படி வேணா போகலாம், அப்படிப்பட்ட ஒரு போகத்தை வந்துடுறது அடையிறான். இந்த மாதிரி ஒரு செஸ் காயினா தான் மொத்த விளையாட்டுமா இருந்துட்டு இருக்கு. இதுல யார் யாரை எங்க வைக்கிறதுன்றது இருக்கு பாருங்கோ. அந்த காரியத்தை இவா பண்றா, அது ரூல்ஸ் பிரகாரம் பண்றா. அந்த ரூல்ஸ் பிரகாரம் பண்ணச்சே கூட அவளுக்கு அடையிறது இருக்கு பாருங்கோ. அந்த அடையிறதுன்றது இவா பெருமாள் இடத்துல வச்சிருக்கிற தயாதேவின் இடத்துல பக்திக்கு ஏற்ற தாழ்வுக்கு சமானமாக அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறா. நீ என்ன வேணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் கொடுக்குறவோ தயாதேவி தான் சொல்றார். இங்க மூணு அபிசப்தத்தால சொல்றார். மூணு அபிசப்தம் என்ன சொல்லிருக்கேன்னா, அபி தருணேந்து விபூஷணத்தாம் என்பதாக, தருணேந்து விபூஷணத்தாம் அபி கமலாசனத்துவம் அபி விருஷாத்ரிபதேகே தாம அபி என்பதாக. தருணேந்து விபூஷணத்தாம் அப்பி அப்படின்னாக்கா இளம் சந்திரன் பிறை, பிறையை இளம் சந்திரனாக இருந்திருக்கிற சந்திரனுடைய பிறையை தன்னுடைய முடியிலே பூஷணமாக பெற்றிருப்பது. யார்? சிவபெருமான் அதை பெற்றிருக்கிறார். அவர் அந்த சிவபெருமான்ற ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சதே கூட அதுவும் கூட தயாந்தேவியினுடைய அனுகிரகம்தான். தருணேந்து விபூஷணத்தாம் அப்படின்னா அந்த ஸ்தானத்தை அடைவதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தானத்துக்கு இருக்கிற ஏற்றத்தை சொல்லுகிற அப்படின்றது. மகாதேவா சர்வமேதே மகாத்மா ஹூத்வா ஹாத்மானம் தேவதேவோ பபூவ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாதேவன் என்று சொல்லக்கூடிய சிவன் சர்வமேதன்ற யாகத்துல தன்னையே அர்ப்பணித்து அவன் தேவதேவனாக ஈஸ்வரன்ற பெயரை உடையவனாக அவன் ஆனான் என்பதாக சொல்லுகின்றார். இப்படி சிறந்ததாக கருதப்படுகிற சம்ஹார கர்த்தாவாக இருந்திருக்கிற ஈஸ்வர பதவி கூட தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. ஆகையால இதை விரும்புபவர்களுக்கு அதை கொடுப்பவர்களாக இருந்திருக்க. அடுத்தது கமலாசனத்துவம் அப்பி பிரம்மாவாக இருப்பது. அது பிரம்மாவா இருக்கணும்னாக்கா எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கணும் தெரியுமா? யுக கோடி சகசிரான விஷ்ணு மாராத்திய பத்மபூஹு திரைலோக்கிய தாதிருத்வம் பிராப்தவான் இதி என்பதாக சுஸ்ருமா என்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஆயிரம் கோடி யுகம் பெருமாள் ஆராதனம் பண்ணி இந்த பிரம்ம பதவியை அடைந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பிரம்ம பதவியை அடையறதுக்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டி இருந்துருக்கு. அதுக்கும் காரணமாக இருந்துருக்கிறது, இவ்வளவு சிரமப்பட்டாலும் அந்த பதவி கிடைக்கிறது எதால கிடைக்கிறதுனா தயாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான். அடுத்தது பார்த்தோம்னா இது மூணு காட்டிலும் சிறந்ததாக இருந்துருக்கு. விஷாத்ரிபதேகே தாம திருவேங்குடமுடையானுடைய ஸ்தானம் திருவடியை பெறுவது. இப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏற்றம். சிவபெருமானாக இருப்பதுன்றது மிகச்சிறந்தது, ஏற்றமானது தான். பிரம்ம பதவியை அடையிறதுன்றதும் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் தேவதைகள்லாம் போய் எப்போ பார்த்தாலும் அவரை தான் போய் கேட்குறா, எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி எப்படி அந்த சமஸ்தையெல்லாம் தீரும்படியாக பண்ணுறதுன்றதெல்லாம் கேட்குறவா தான். அப்படிப்பட்ட பிரம்ம பதவி அடையிறதும் சுலபமானது இல்லை. கடைசியாக சொல்லப்படுகிறதாக இருந்துட்டுருக்கிறேன் எம்பெருமானுடைய திருவடி, திருவேங்குடமுடையானுடைய திருவடி அடையிறது, இருப்பிடத்தை அடையிறதுன்றது இருக்க அதுவும் சுலபம் இல்லை. இப்படி
மூன்று விதமான புருஷார்த்தங்கள், மூன்று விதம் நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த புருஷார்த்தங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறவள் யாரு அப்படின்னா இந்த தயாதேவி தான். நாம இந்திரனா ஆகணும்னா அதுக்கும் தயாதேவியினுடைய கட்டாட்சம் தான் ஆகணும். நாம பிரம்மாவா ஆகணும்னாலும் ஈஸ்வரனா ஆகணும்னாலும் பெரிய பணக்காரனா ஆகணும்னாலும் லோகத்துல எப்படி எப்படி நம்ம எதெந்த சம்பத்தை நாம ஆசைப்படுறோமோ அத்தனை சம்பத்தையும் நம்மளுடைய விசுவாசத்துக்கு ஏற்ப, நாம பண்ணிருக்கிற பக்திக்கு ஏற்ப, நம்மளுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப அந்த ஏற்றத்தாழ்வோட தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதாக சொல்கின்றார். பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பிராட்டியினுடைய பெருமையை அருள் செய்கின்றார். அந்த பிராட்டியினுடைய பெருமையை அருள் செலுத்த பெருமாளுக்கு எல்லாரும் பரபிரம்மம்னு எல்லா தேவதைகாட்டிலும் மிகச்சிறந்தவராக சொல்லப்படுகிறார். அந்த பெருமாளுக்கு அந்த பரபிரம்மத்துவம், பரபிரம்மமா இருக்கும் தன்மை எப்படி வந்தது கேட்டா, அபாங்கா பூயாம்சா எதுபரி, எதுபரி யார் மேல அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் நிறைய பெருகித்தோ அவர்கள் எல்லாரும் அவன் பரந்தது பரமாக ஆயிடுத்து, உத்கிருஷ்டமானதாக பரபிரம்மமாக ஆயிடுத்து என்பதாக சொல்கின்றார். அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் யார் மேல் அதிகமாக விழுந்ததோ அவர் பிராட்டு பரம பிரம்மமாக ஆயிட்டார். அகலகில்லேன் இறையும் என்று பெருமாளை விட்டு எப்பவும் பிரியாமல் இருந்திருக்கிற அந்த பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் எப்பவுமே எம்பெருமான் மேல விழுந்திருக்கிறதுனால தான் எம்பெருமான எல்லாரும் பரபிரம்மம் என்று கொண்டாடுகிறார்கள் என்று பட்டர் ஆச்சரியமாக அந்த பிராட்டியினுடைய பெருமையை அருளி செய்கின்றார். அதே அந்த கட்டாட்சமே ஒன்னு ரெண்டா கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த கட்டாட்சம் ஒன்னு ரெண்டா இருக்கச்சே அவன் இந்திரனாகவும் அவன் ஈஸ்வரனாகவும் பிரம்மாவாகவும் ஆகிறான் என்பதாக சொல்லுகின்றார். அந்த கட்டாட்சத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்பதான் அந்த ஜனங்களுடைய சுகத்தினுடைய நிலையும் ஏற்படுகிறது என்பது இதனால் ஏற்படுகிறது. அதனாலதான் தயாதேவியினுடைய கட்டாட்சம் கணக்கு ஒரு மூலையில ஒரு துளி விழுந்துருக்குன்னாக்கா நமக்கு ஐகமான பலன் எல்லாம் வந்து சேர்ந்துரும், ஐகமான ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் விழுந்ததுன்னாக்கா ஆமுஷ்மிகம் சொல்லக்கூடிய சொர்க்காதிகளில் உண்டானதெல்லாம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் விழுந்ததுன்னாக்கா மோட்சமே வந்துடும். எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்கிறது தயாதேவியினுடைய கட்டாட்சம் தான். தயாதேவி எல்லாவற்றையும் நமக்கு வாரி வழங்குகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி நமக்கு அருளி செய்கின்றார். இதனால ஏற்படுற விஷயம் என்ன என்று கேட்டோம்னாக்கா, நமக்கு என்ன தேவையோ, அதாவது நாம போற வழியிலேயே போய் கடைசியில நம்மளை நல்வழிப்படுத்துற தயாதேவி என்பதாக. யாரு பசங்க இருக்கு, பசங்க நமக்கு பிராமணனா இருக்குவா, நமக்கு ஸ்வரூபம் புருஷார்த்தம் நமக்கு என்ன அத்தியனம் பண்ண வேண்டியவா, அவ பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டியவா இப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். இப்போ நீ பள்ளிக்கூடம்லாம் போவானாப்பா, அத்தியனம் பண்ணு, பாடசாலையில் கொண்டு சேர்த்து விடுறேன் அப்படின்னா, எனக்கு என்னப்பா ஃபியூச்சர் இருக்கு பாடசாலையில் போனா அப்படின்னு பையன் கேள்வி கேட்குறான். ஒன்றும் இருக்காதுப்பா, பெருமாள் நம்மளை மரம் வச்சவா தண்ணி கொட்டுற போற அந்த மாதிரி பெருமாள் நம்மளை சிருஷ்டி பண்ணியிருக்கார். சிருஷ்டி பண்ணால் நம்மளை ரட்சணம் பண்ணுறதும் அவருடைய கடமை தான் அது. அவர் ரட்சணம் பண்ண போற, நீ ஏண்டா நான் பண்ணுறோன்னு விசாரப்பட்டுக்கிற, இது அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கெல்லாம் வேதாந்தம் தெரிஞ்சவாளா இருந்தா சரி வாஸ்தவம் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேதாந்தம் தெரியாதவா என்ன பண்ணுவா அவளுக்கு, அப்போ என்ன பண்றதுன்னா சரி நீ பள்ளிக்கூடம் போ, சாயங்காலம் வந்து உனக்கு ஸ்தோத்திர பாடெல்லாம் சொல்லித்தர, என்ன சாயங்காலம் வெளில அவளுக்கு ஸ்தோத்திர பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது அத்தியனத்தை சொல்லி வைக்க ஆரம்பிக்கிறது. இப்படி ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவாளுக்கு சத்விஷயத்துல ஈடுபாடு ஏற்படுத்துறது, அந்த பெருமாளை சேவிக்கும்படியாக பண்றது, ஆச்சாரியால சேவிக்கும்படியாக பண்றது, நமக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால தாண்டா வந்திருக்கு, இதெல்லாம் சொல்ல சொல்றது, இப்படி பண்றது இருக்கு பாருங்கோ, இது எல்லாம் தயவினுடைய காரியம். எடுக்கச்சேயே மோட்சத்துக்கு தான் வரணும், பரம பிரயோஜனம், இதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா
இதுதான் புருஷார்த்தமா நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் தயாதேவி என்ன பண்றாளா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீ என்ன வேணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஆசைப்படுறத கொடுத்துட்டு அந்த காலானந்தரம் இந்த ஆசைப்படுறதுக்கு தயாதேவி ஆசிரியச்சியோ இல்லையோ, இதை கொடுத்து சந்தோஷப்படுத்தி இன்னொன்று வேணும்னாலும் இது தயாதேவி தான் அடையணுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அவளே நமக்கு இந்த சம்சாரத்தை விட்டு மோட்சத்தை அடையும்படியாக பண்றவளும் அவள் தான் என்பதாக சொல்கின்றார். இதில் இந்த மூணு பரியாயத்தில் சொல்லியிருக்கச்சு, தருணேந்து விபூஷணத்தாம் கமலாசனத்துவம் விஷாத்ரிபதேகே தாம என்று மூணு சொல்லியிருக்கார். அந்த தருணேந்து ஒன்று ஒன்று காட்டிலும் ஒன்று ஒன்று சிறப்புடையதாக இருந்துருக்கு. அந்த எல்லாத்த காட்டிலும் சிறப்புடையதாக இருந்துருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி அடையிறது. இவாளை விரும்பினாள்னாக்கா இதை கொடுத்துட்டு எம்பெருமானுடைய திருவடியை அடையிறதாக இருந்துருக்கிற அந்த ஒரு சிறந்த சம்பத்து இருக்க, அந்த சம்பத்தையும் வாரி வழங்குபவள் தயாதேவி என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்கின்றார். ஆகையால நம்மளை ஈடுபடுத்துபவர், இந்த மோட்சத்தை அடையிறதுக்கு ஈடுபடுத்துபவளும் தயாதேவி தான். அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய கடாட்சம் நம் எல்லோருக்கும் ஏற்பட்டு தெய்வீ சம்பத்து என்று சொல்லக்கூடிய இந்த கைங்கரிய ஸ்ரீயை எல்லோரும் பெற வேண்டும் என்று அந்த தயாதேவியனிடத்திலும் ஸ்ரீனிவாசனிடத்திலும் பிரார்த்தித்துக் கொள்வோமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.